தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாவட்டங்கள் தோறும் மக்களை சென்றடைய வைப்பது அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் செயல்பாட்டில் உள்ளது. உதாரணமாக தாளிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டம், விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு வழங்கும் திட்டம், மானிய விலையில் விளைபொருட்கள் வழங்கல், மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள் வழங்கல், மருத்துவமனைகளில் கற்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, அம்மா பரிசு பெட்டகம் வழங்குதல், மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, விலையில்லா மிதிவண்டிகள், மடிக்கணினிகள், சீருடைகள், சத்தான மதிய உணவுகள் வழங்குதல், இப்படி எண்ணற்ற தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை உரிய நேரத்தில் மக்களை சென்றடையும் வகையில் துரிதமாக செயல்பட்டு வருகின்றனர் நம் தமிழகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சி தலைவர்கள். மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு மீது சிலர் வதந்திகளை பரப்பினாலும் பொய் வழக்குகளை போட்டாலும் அவற்றை எல்லாம் தகர்த்தெறிந்து மக்களுக்கான மக்கள் ஆட்சியை சிறப்பாக நடத்தி வருகிறார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. ஜெயலலிதா அறிவித்த மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் தமிழக மக்களுக்கு கிடைக்கும் வகையில் முதலமைச்சர் எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. தமிழகம் முழுவதும் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாக்கள், புதிய மேம்பாலங்கள் அமைத்தல், புதிய மருத்துவமனை வளாகங்கள், புதிய பள்ளி கட்டிடங்கள், மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் கல்வி உதவித்தொகை உள்ளிட்டவை வழங்கி தமிழகத்தை பிற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக கொண்டு சென்ற பெருமை முதலமைச்சர் எடப்பாடி தலைமையிலான தமிழக அரசையே சேரும். தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி மேம்படுத்தும் விதமாக இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி முதலமைச்சர் எடப்பாடி தலைமையிலான தமிழக அரசு மாபெரும் மகத்தான வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. இதன் மூலம் ஜெயலலிதாவின் கனவு நனவாக்கியதுடன் தமிழகத்தில் வேலைவாய்ப்பும் தொழில் வளர்ச்சியும் அதிகரிக்க செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக புதிய தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் தென் மாவட்டங்களிலும் அமைய இருப்பதால் தமிழகம் தொழில் வளர்ச்சியில் வரும் ஆண்டுகளில் அதிக முன்னேற்றம் அடையும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த குடும்ப அரசியல் இருக்கிறவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். சாதாரண தொண்டன் கூட பதவிக்கு வர முடியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அங்கே இருக்கின்ற தொண்டன் கூட விசுவாசமாக கட்சிக்கு உழைத்தால் எதிர்காலத்திலே அவர்களுக்கும் பதவி கிடைக்கும். எனக்கு சொன்னால் இங்கே நாடாளுமன்ற சட்டமன்ற அத்தனை பேரும் சாதாரண குடும்பத்திலே பிறந்து வளர்ந்துதான் இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்றார். ஏன் முதலமைச்சராக கூட நானும் சாதாரணமாக கிராமத்திலே பிறந்து விவசாயத்து பணியில ஈடுபட்டு நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன். ஆகவே தொண்டரை மதிக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், ஏழை எளியோரை கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆகவே அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு நீங்கள் துணிவிக்க வேண்டும் என்று நேரத்திலே தெரிவித்து பொன்மலச்சம்மல் புரட்சித்தலை எம்ஜிஆரோடு காலத்திலும் சரி, இன்றைய புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி போடப்பட்ட திட்டங்கள் அத்தனையும் சிறப்பாக இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டசபையில் அறிவித்தபடி சேலம் மாவட்டத்திற்கு உரிய அனைத்து மக்கள் நலத்திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதார் திரும்புவது இல்லையாம் என்ற நம் மகாகவி பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோகிணியின் செயல்பாடுகள் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூரில் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த மாவட்ட ஆட்சியர் ரோகிணி சேலம் மாவட்டத்தில் 171வது ஆட்சியராக கடந்த 2017 ஆகஸ்ட் மாதம் பதவியேற்றார். அன்று முதல் இன்று வரை தமது பணிகளை செம்மையாகவும் நேர்மையாகவும் மேற்கொண்டு வருகிறார் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி. தாம் பதவியேற்ற முதல் நாளிலேயே அரசின் மக்கள் நல திட்டங்கள் மக்களை சென்றடைய வழிவகை செய்யப்படும் எனவும், பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை தடுக்க காவல்துறை உதவியுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். வாக்கு அளித்தபடியே அதனை நிறைவேற்றினார் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி. மேலும் சேலம் மாவட்டம் தமிழகத்தின் முதன்மை மாவட்டமாக திகழ்வதற்கு பல்வேறு சிறப்பான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்ட போது மாவட்ட ஆட்சியர் ரோகிணி பள்ளி மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது பலரது பாராட்டையும் பெற்றது. கடந்த ஆண்டு ஏற்பட்ட இயற்கை பேரிடர் நிகழ்வின் போது மாவட்ட அரசு அதிகாரிகளுடன்
துரிதமாக செயல்பட்டு சேலம் மாவட்ட மக்களை பாதுகாத்த பெருமையும் இவருக்கு உண்டு. தூய்மை இந்தியா திட்டம், இலவச மருத்துவ முகாம், கல்வி முகாம், வேலைவாய்ப்பு முகாம், விவசாயிகளுக்கான குறைதீர்க்கும் கூட்டம் என வார நாட்களில் நடத்தி மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் அதை நிறைவேற்றி வருகிறார் சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி. குறிப்பாக பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு, கல்வி, மருத்துவம் ஆகியவற்றை முறையாகவும் சீராகவும் கிடைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் துரிதமாக செயல்பட்டு வருவது மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்து வருகிறது. மேலும் தமிழக அரசின் மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் அவர்களுக்கு சென்றடையும் வகையிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து சேலம் முழுவதும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். இதன் மூலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்லாமல் அவரை சார்ந்துள்ளவர்களும் பயன்பெறலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் மக்கள் சிறப்பாக தங்களின் வாழ்க்கையை மேற்கொள்ளவும், விவசாயம் செழிக்கவும், கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்கவும் தமிழக அரசின் நலத்திட்டங்களை தங்கு தடையின்றி சேலம் மாவட்ட மக்களை சென்றடைய வழிவகை செய்து வருகிறார் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி. அறநெறியினை நன்கு உணர்ந்தவராகவும், சொற்திறன் கொண்டவராகவும், செயல்திறன் உடையவராகவும், ஆலோசனை கூறக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் தனது பணியினை மேற்கொண்டு வருகிறார் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி. நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து நல்ல முறையில் செயல்படுத்தும் வகையில் இன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் பற்றியும் ஸ்கீம்ஸ் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒரு நூதன முறையில், ஒரு இன்னோவேட்டிவ் முறையில் வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் வந்து துவங்கி வச்சிருக்கிறோம். இந்த வாகனத்தின் மூலமாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாலுக்கிலும், அனைத்து ஏரியாவிலும் இந்த வாகனம் வந்து நாடகம் மூலமாகவும், கலை நிகழ்ச்சி மூலமாகவும், மாற்றுத்திறனாளிகளோட நலத்திட்டங்கள் பற்றி விழிப்புணர்வு வந்து இதன் மூலமாக ஏற்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளியும் அவங்களுடைய அசிஸ்டன்ட், சம்டைம்ஸ் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூட பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மென்டலி ரிட்டையர்டு ஒரு மாற்றுத்திறனாளிகள்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ, அவங்களுடைய ஆதார சப்போர்ட்டர்ஸுக்கும் பல்வேறு சலுகைகள் வந்து உண்டு. அதை பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த கலை நிகழ்ச்சி மற்றும் இந்த வாகன பிரச்சாரம் வந்து மிக பயனுள்ளதாக இருக்குங்கிறது நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் அமைதி, வளம், வளர்ச்சி என்ற பாதையில் தமிழகம் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டு இருப்பதற்கு தமிழக அரசுடன் மாவட்ட ஆட்சியாளர்களின் அயராத உழைப்பு இருந்து கொண்டிருப்பது பாராட்டுக்குரியதாகும். பெண்கள் தன்னம்பிக்கையுடன், துணிவுடன் செயல்பட்டால் எந்த துறையிலும் எளிதில் சாதிக்கலாம் என்பதற்கு மாவட்ட ஆட்சியர் ரோகிணி ஒரு முன் உதாரணமாக செயல்பட்டு வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் மாவட்ட ஆட்சியர் ரோகிணியை வாழ்த்துவோம், வணங்குவோம்.